ശ്രീമാധവാന്വയസുധാംബുധിപൂർണചന്ദ്രം ശ്രീശ്രീനിവാസഗുരുഹര്യകൃപാർത്ഥചക്രം ശ്രീനവ്യരംഗയതിവര്യകൃതാത്മരക്ഷം വന്ദേ സദാ വരദലക്ഷ്മണദേശികേന്ദ്രം ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജയതി കൃപയാരംഗിണീനസ്തഭാരം തത്സംപ്രാപ്താഗമാന്തദ്വിതയമനുഗണം സൃഷ്ടതാപൂർണമർഗ്യം ശ്രേഷ്ഠശ്രീരംഗരാമാനുജമുനികരുണാലബ്ധമോക്ഷാശ്രമം തം സദ്വസ്തം ശ്രീവരാഹം യതിവരമനഗം ദേശികം സംശ്രയാമി വേദാന്തലക്ഷ്മണമുനീന്ദ്രകൃപാത്തബോധം തത്പാദയുഗ്മസരസീരുഹഭൃംഗരാജം ത്രയ്യന്തയുഗ്മകൃതഭൂരിപരിശ്രമം തം ശ്രീരംഗലക്ഷ്മണമുനിം ശരണം പ്രപദ്യേ ശ്രീമശ്രീവാസയോഗീശ്വരമുനികരുണാലബ്ധവേദാന്തയുഗ്മം ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജഗുരുപതയോരർപ്പിതസ്വാത്മഭാരം ശ്രീമശ്രുത്യന്തരാമാനുജയതി നൃപതേഃ പ്രാപ്തമോക്ഷാശ്രമം തം ശ്രീമശ്രീവാസരാമാനുജമുനിമപരം സംശ്രയേ ജ്ഞാനവാർത്തിം ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജമുനികരുണാലബ്ധവേദാന്തയുഗ്മം ശ്രീമശ്രീവാസയോഗീശ്വരഗുരുപതയോരർപ്പിതസ്വാത്മഭാരം ശ്രീമശ്രീരംഗനാഥാഹ്വയമുനികൃപയാ പ്രാപ്തമോക്ഷാശ്രമം തം ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജമുനിമപരം സംശ്രയേ ദേശികേന്ദ്രം ജീവനം ജഗതാം ജീയാത് കിമപ്യവരഃ സ്പൃഹം സ്വതന്ത്രം സർവതന്ത്രേഷു വെങ്കടേശാഹ്വയം മഹഃ പ്രണാമം ലക്ഷ്മണമുനിഃ പ്രതിഗൃഹ്ണാതു മാമകം പ്രസാദയതി യഃ സൂക്തിഃ സ്വാധീനപദികാം ശ്രുതിം നമസ്സദസേ. പാദികളുടെ മഹിമൈങ്കരധാന തലപ്പില് പാതുക സഹസ്രത്തിനുടേ അതി അർബുദമான വിഷയങ്ങളെ അനുഭവിച്ചുകൊണ്ട് വരും. ഇതിൽ ഇന്ന് പ്രഭാവബദ്ധതീനുടേ ശ്ലോകങ്ങളില് അതാവത് ഇന്ന് തിഷ്ടന്തു ശ്രുതയസ്തതോപി മഹിതം ജാഗർത്തി തത്പാദുകേ തത്താദൃക് പ്രധനായ താവക ഗുണക്രാമായ രാമായണം യസ്യാസീതരവിന്ദ സംഭവവധു മഞ്ജീര സിഞ്ചാരവ സ്പർദ്ധാദുർദ്ധര പാദബദ്ധ പണിതിർ വൽമീക ജന്മാ കവിഹി അപ്പടின்னு அந்த ஸ்லோகம் ஆறாவதாவது ஸ்லோகம். இதுல இந்த ஸ்லோகத்தினால எதை சுவாமி தேசிகன் ரொம்ப ஸ்பஷ்டமா சொல்றாருன்னா, ஹே பாதுகே, ஏ பாதுகைகளே, ஸ்ருதயஹா வேதங்களானது திஷ்டந்து, அது கிடக்கட்டும், வேதம் கிடக்கட்டும், அது அப்புறம் பார்த்துப்போம். ததோ அபி மகிதம், அவத்த வேதத்தை காட்டிலும் ஒசந்ததான தத் ராமாயணம், அப்படிப்பட்ட வேசத்தை காட்டிலும் ஒசந்ததானது ராமாயணம், அப்படிப்பட்ட அந்த ராமாயணம் தத்தாதிருக்கு பிரதனாய, அது ரொம்ப ரொம்ப பிரசித்தமாக இருக்கு. அது தாவக குணக்ரமாய, அது ஹே பாதுகியே உன்னுடையதான
குணத்தினுடைய அந்த குவிச்சு வச்சிருக்கே அந்த கும்பல், அந்த குவியல் இருக்கே, அதை ரொம்ப விளக்கமாக விஸ்தாரமாக விவரித்து காட்டுவதற்காக ஜாகர்த்தி கண்ணு விழிச்சுன்னு இருக்கான், அது கண்ணை முழிச்சுன்னு இருக்கான். எஸ்ய எந்த ராமாயணத்திற்கு அரவிந்த சம்பவவது, சரஸ்வதியினுடைய மஞ்சீர கால் சிலம்பின் சிஞ்சாரவ அந்த சப்தத்தோடு ஓசையோடு நாதத்தோடு ஸ்பர்தா, அது இனிமையாக அதோட போட்டி போடுறதில்ல, துர்தர ரொம்ப தீவிரமாக முனைஞ்சிருக்கிறதான பாத அந்த எம்பெருமானுடைய திருவடிகள், பத்த பணிதி அதில் அந்த பண்ணப்பட்டிருக்கிறதான அந்த ஒரு மொழின்னு சொல்கிறாளே அதனுடைய அந்த வல்மீக ஜன்மா, அந்த வால்மீக முனிவர் கவிஹி எப்படி ஒரு கவியாக அமைந்தாரோ அப்படின்னு சொல்கிறது. இப்போ இங்கே என்ன சொல்ல வரார், வேதம் இருக்கட்டும் ஸ்ருதிகளுடைய கருத்துக்களை உலகத்துக்கு தெளிவாக எடுத்து விளக்கி சொல்வதற்காகத்தானே இந்த ராமாயணம் வேதத்துக்கு ஒரு உபபிரம்மணமாக ஒரு வியாக்கியானமாக வெளிவந்தது. இதெல்லாம் இது வரைக்கும் நம்ம பார்த்தோமோனோ அது அப்படியே இருக்கட்டும், ராமாயணத்துக்கு வேதத்துக்கு மேல்பட்டதான பெருமை இருக்கு, அது வெறும உபபிரம்மணம்னு சொல்லக்கூடாது, அப்படி யாராவது அதை கருதக்கூடாது அப்படின்றார் சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில். பாதுகையினுடைய மகிமையை விளக்கி சொல்ல வந்தது ராமாயணம், வெறுமனே வேத கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்காக உபபிரம்மணமான உதவு மட்டுமேன்னு நினைச்சோம்னா அது இல்லை. ராமாயணம் சீதாயா சரிதம்னோ பௌலஸ்தியபதம்னோ எதைத்தான் சொல்ல வந்ததுன்னு நினைக்கிறீங்களா என்ன? இல்லையே, கண்டிப்பாக கிடையாது. அந்த பாதுகையினுடைய மகிமையை பாதுகா பிரபாவத்தை சொல்லவே ராமாயணத்தை வால்மீகி எழுதினாரே தவிர என்னமோ அந்த ராமனுடைய கதையும் சீதையுடைய கதையும் அந்த ராவண வதத்தையும் சொல்றதுக்காக ராமாயணம் வால்மீகி எழுதலை, இது நன்னா தெரிஞ்சுங்கோன்னார். வால்மீகியினுடைய திருவாக்கி நின்று சரஸ்வதி தேவியினுடைய அந்த ஜில் ஜில்லுங்கிறதான சலங்க ஒலி அவள் நடக்கும்போது நாட்டியமாடும்போது கேட்குமே, அதெல்லாம் நமக்கும் கேட்கும் விதமாக இந்த ராமாயணத்தை வால்மீகி அமைத்து கொடுத்தார். அது எப்படி நிகழ்ந்ததுன்னு கேட்டா, பிரம்ம பிரசாதாத், பிரம்மாவினுடைய ஒரு கிருபையினாலே அருளினாலே தயையினாலே உண்டாச்சு. அதை பிரம்மாவே சொல்கிறார், இதோ நாம் சொல்லலை, அதை சுயம் பிரம்மாவே சொல்கிறார். மச்சந்தா தேவதே பிரம்மன் பிரவிருத்தேயம் சரஸ்வதி. இங்கே பிரம்மன்கிற பதமானது வால்மீகியை சொல்கிறது. இப்படி பிரம்மா அனுகிரகம் பண்ணியாச்சு, அதுக்கு பிற்பாடு இந்த வாக்கினுடைய அதிதேவதையான சரஸ்வதி வால்மீகியினுடைய திருவாக்கிலிருந்து புறப்படுகிறதான சொற்களிலே நடனமாட ஆரம்பிக்கிறா. எந்த விதமான குற்றமும் கண்டுபிடிக்க முடியாது, எந்த தப்பும் இருக்காது, ஒரு ஏமாற்றத்துடன் கூடிய பிரமிப்பு, ஒரு கவனக்குறைவு, அவதானக்குறைவு, இப்படி எந்த குறையும் லவலேசமும் அந்த சரஸ்வதியினுடைய இதில் வரவே வராது. அப்படிலாம் ஒரு குறை நிகழ்வதற்கான வாய்ப்பு இருக்கானா? நிச்சயம் கிடையாது. அப்படின்னு இந்த ராமாயணம் அது காந்தா சம்ஹிதன்னு சொல்லுவாள்,
புருஷனுக்கு மனைவி எப்படி அன்போடு அறிவுரை கூறுகிறாளோ அதே ரீதியிலே இந்த ராமாயணம் இருக்கு. வால்மீகிக்கு அனுகிரகம் எப்படி அப்படின்னா, தற்சர்வம் தர்ம வீரியேன யதாவத் சம்பிரபச்சதின்னு சொன்னா, அதாவது நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாவற்றையும் அனைத்தையுமே உன்னுடைய தர்மத்தினுடைய வலிமையினுடைய காரணமாக நடந்தது, நடந்தபடியே அதை அப்படியே தத்ரூபமாக உன் கண்ணு முன்னால் எப்படி நடக்கிறத நீ ஒரு நிகழ்ச்சி நடந்தா நீ பார்க்குறையோ அந்த மாதிரி இராமாயணத்தில் இந்த ராமர் சீதை போன்ற கதாபாத்திரங்களுடைய அந்த நடப்பை நீ சாக்ஷாத்தா நேராகவே கண்ணால் பார்த்து நீ தெரிஞ்சுப்ப, அதை பார்த்து நீ சொல்லுன்னு அங்கே வால்மீகிக்கு பிரம்மாவனுடைய அனுகிரகம். உன்னுடைய ஏ வால்மீகியே, உன்னுடைய ஒரு எழுத்துல ஒரு வார்த்தை கூட தப்பா வராது, பொய்யா இருக்கவே இருக்காது. ஏன், நீ உன் கண் முன்னாலே நிகழ்வதான ஒரு நிகழ்ச்சியை நீ அப்படியே கண்ணால கண்டு அனுபவிச்சு, நீ எப்படி கண்ணால கண்டையோ அதே பிரகாரமே நீ அதை எழுதுற. அப்படி நீ எழுதும்போது அது எப்படி தப்பாகும் அப்படின்னு, அதோட இல்லை இது நாரதருடைய அனுகிரகம் வேற இங்கே சேர்ந்திருக்கு உனக்கு, அதனால அதுல தப்பே வராதுன்னார். இப்ப ராமாயணத்தினுடைய அனுபவம் நமக்கு ஏற்படுறதுன்னு வச்சுப்போம். இப்போ பாராயணம் பண்ணுறோம், பாராயணம் பண்ணும்போது ராமன் சீதை வால்மீகி நாரதர் சரஸ்வதி பிரம்மா இத்தனை பேருடைய ஆசீர்வாதமும், எவன் ஒருத்தன் ராமாயணம் பாராயணம் பண்ணுறானோ அவனுக்கு நிச்சயம் கிடைக்கிறது. அப்போ ராமாயணமானது ஸ்ருதி சமம் மட்டுமல்ல, ஸ்ருதியை காட்டிலும் மேற்பட்டதான பிரயோஜனத்தை நமக்கு கொடுக்கிறது. அதை வெறும உபபிரமணம்னு சொல்லாதீங்கோ, அந்த ஸ்ரீமத் ராமாயணத்தை அது வேதத்தை காட்டிலும் வசத்தின்னு தெரிஞ்சுக்கோன்ற. இப்போ இதை விளக்கிறதுக்காக நம் பூர்வர்கள் அந்த இடத்துல ஒரு வால்மீகியனுடைய இதை சொல்வா. வால்மீகி ஒரு நாளைக்கு மாத்தியான்யம் பண்ணுறதுக்காக அந்த ஆத்தங்கரையை நோக்கி, நதிநிலையை நோக்கி நடந்து போயின்னு இருக்கார். அப்போது மாத்தியான்ய ஸ்நானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மாத்தியான்யம் பண்ணணும் இல்லையா, அப்படி போகும்போது ஒரு காட்சியை தன் கண்ணாலே பார்க்குறார். ஒரு மரத்தில் கிரௌஞ்ச பக்ஷி தம்பதிகள், ஒரு ஆண் கிரௌஞ்ச பக்ஷியும் ஒரு பெண் கிரௌஞ்ச பக்ஷியும் உக்காண்டு ஒன்னோட ஒன்று சம்பாஷணம் அளவலாவின் இருக்கு. அப்போது ஒரு வேடாங்க வந்தவன் அம்பை எடுத்து வில்லில் பூட்டி அதை அந்த கிரௌஞ்ச பக்ஷியை குறிபார்த்து அடிச்சு விட்றான். அதில் ஆண் பட்சி மேலே அந்த அம்பு பட்டு அது கீழே செத்து போய் விழுந்துடுறது. இந்த காட்சியை வால்மீகி தன் கண்களினாலே பார்க்குறான். அந்த காட்சியினுடைய தாக்கம் அவனை ரொம்ப பீடிக்கிறது. அந்த வால்மீகி தன்னை அறியாமலேயே ஒரு ஸ்லோகம், அதுலேயும் ஒரு அனுஷ்டுப் ஸ்லோகத்தை பண்ணுறான். அதுதான் முதல் முதலாக ராமாயணத்துக்கு முதலாகவே வந்த ஸ்லோகம். அதுவரை ஸ்லோகங்கிறது ஒன்றும் கிடையாது, வேத மந்திரங்கள் அது இந்த மாதிரி ஸ்லோக ரூபத்தில் இருக்காது. அந்த ஸ்லோகம் என்னன்னா, மானிஷாத பிரதிஷ்டாம் தவமாகம சாஸ்வதீஹி சமாஹ யத் க்ரௌஞ்ச மிதுனாத் ஏகமவதீஹி காமமோஹிதம். இதுதான், இத பாலகாண்டத்தில் ரெண்டாவது சர்க்கத்தில் 15வது ஸ்லோகமாக இன்றைக்கும் நாம் ராமாயணத்தில் இதை பார்க்குறோம். அந்த வால்மீகி
அப்படியே மனசு ரொம்ப நெகிழ்ந்து போகிறான். ஒரு சாபம் கொடுக்கறத போலவாதான ஒரு அர்த்தம் இதிலே துணிக்கிறது. வேடனே, நீ ஒரு ஆண் கிரௌஞ்ச பட்சியும் பெண் கிரௌஞ்ச பட்சியும் காமத்திலே மதிமயங்கி இருந்தபோது நீ அந்த ஆண் பட்சியை கொன்னுட்டியே, உனக்கு நல்ல கதி கிடையாது போ அப்படின்னு சபிச்ச மாதிரி இருக்கான். ஆனால் இது மேலோட்டமாக பார்க்கறதான கருத்து. அதுவே வேற உட்கருத்து, சுவாபதேசம்னு சொல்லுவா இல்லையா, அந்த உட்கருத்து அங்கே வேற ஒன்று இருக்கு. இந்த வால்மீகியினுடைய திருநாவிலே நர்த்தனமாடும் சரஸ்வதி வேறொரு விதமாகவும் அவனுக்கு ஆசி வழங்குகிறாள். அதனாலே இந்த ஸ்லோகமானது வருது. போ, மான்னா மகாலட்சுமி பேரு. அந்த மாங்கிறதான மகாலட்சுமியை தன்னுடைய திருமார்பிலே நிரந்தரமாக தரிச்சுட்டு இருக்கிறவன் யாரு? பகவான் ஸ்ரீமன் நாராயணன் பெருமாள். ஆழ்வாராதிகளும் அகலகில்லே நிறையுமன் அலர்மேல் மங்கை உரைமார்பான்னு எம்பெருமான் திணைத்திணையும் பிராட்டியை விட்டு பிரியாதவன். அந்த வக்ஷஸ்தலத்தில் பிராட்டி எப்போதும் இருப்பாளுங்கிறது தெரியறதே, நித்திய அனபாயினியம்னு கத்தியத்தில் கூட சுவாமி தேசிகன் அதி சுவாமி பாஷ்யக்காரர் அதி அற்புதமாக சாதிச்சிருக்காரே. அதனால் என்றைக்குமே எம்பெருமானை விட்டு அகலாதவள், நீங்காதவள், அதனாலே அவள் நித்திய அனபாயினியம் என்று பாஷ்யக்காரராலே குறிப்பிடப்படுகிறாள். அப்படிப்பட்ட அந்த மா என்கிறதான மகாலட்சுமியை தன்னுடைய வக்ஷஸ்தலத்திலே நிரந்தரமாக தரிச்சுருக்கிற ஏ பெருமாளே, உனக்கு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம்னு சொல்கிற மாதிரி இருக்கான் இந்த ஸ்லோகம். இந்த கிரௌஞ்ச பக்ஷி ஆண் பக்ஷி ஒன்று பெண் பக்ஷி ஒன்று ரெட்டை தானே. இதில் பிரதானமாக என்னன்னா ராவணன் மண்டோதரிங்கிறது. ராவணன் காம மோகிதன், அவன் தப்பான வழியிலே நடந்தவன், அவன் நெறி தப்பு. இது தர்மம் பிரதானமாக வலியுறுத்தப்பெறுகின்றதான ஸ்லோகம். அதனால் ராமாயணம் வேதம் போலே தர்மத்தை பிரதானமாக கொண்டது. அதனாலே வேதத்தை போன்றே இதுவும் இந்த ராமாயணமும் ரொம்ப ஒசந்தது தான். வேதம் போலே நார் எப்படி வேதத்துக்கு அழிவில்லையோ அதே மாதிரி இந்த ராமாயணத்துக்கும் ஒரு காலத்திலையும் அழிவில்லை. அது வேதம் போன்று எப்போதுமே சத்தியமாக நித்தியமாக இருக்கிறது. இந்த ராமாயணம் பலராலே பலவிதங்களிலே புகழப்படும்படியான ஒரு பிரபாவத்தை கொண்டது. அதில் ஒரு ஸ்லோகம் வரும், கேஎம் கேஎம் கோபி காசி நீவாசின்னு. இது பௌராணிகளால் ரொம்ப பிரசித்தம். இது அதாவது வடநாட்டில் இருக்கிற அந்த பனாரஸ்ன்னு சொல்கிறாளே, அந்த காசி க்ஷேத்திரத்தில் ஒருத்தன் மரணம் அடைந்தால் செத்து போயிட்டான்னா எந்த ஜீவனிடத்திலும் காதில் வந்து தாரக நாமத்தை, அதாவது ராமங்கிறதான சப்தத்தை சிவன் உச்சரிப்பதாகவும் அதற்காகத்தான் மணிகர்ணகையிலே அவன் நித்தியவாசம் பண்ணுறதாகவும் ஐதீகம் இன்னி வரைக்கும் சொல்லிருக்கா. இது காசி க்ஷேத்திரத்தில் மரிக்கிறவனுக்கு உண்டானதாக இருக்குது. அதே போல் இங்கே நம்ம தமிழ்நாட்டில் இந்த விருத்தாச்சலம்னு ஸ்ரீமுஷ்ணம் பக்கத்தில் அந்த விருத்தாச்சலங்கிறதான ஒரு க்ஷேத்திரம், அந்த க்ஷேத்திரத்துக்கும் இப்படி ஒரு ஐதீகத்தை சொல்கிறா. யார் ஒருத்தன் விருத்தாச்சலத்தில் மரணிக்கிறானோ செத்து போகிறானோ அவனுடைய உடம்பை ரொம்ப பரிவோட தன்னோட மடியில் எடுத்து போட்டுண்டு அந்த விருத்தாச்சலேஸ்வரிங்கிற அம்மன் இருக்காளே,
அந்த கோவிலில் அந்த சிவங்கோயிலில் இருக்கிற அம்மன் அந்த இறந்தவனுடைய அந்த சடலத்தை தன்னுடைய மடியில் போட்டுக்கிறாளாம். போட்டுண்டு தன்னுடையதான அந்த புடவையினுடைய தலப்பினால் அப்படியே அவனுக்கு விசிறி ஆசுவாசப்படுத்துகிறாளாம். உடனே அந்த விருத்தாச்சலேஸ்வரன் இருக்கானே சிவபெருமான், அவ வந்து அந்த செத்து போனவனுடைய காதில் ராமநாமத்தை உச்சரிக்கிறானாம். அது அவன் உய்வதற்கு உதவுவதாக புராணங்கள் சொல்கிறது. இதெல்லாம் அந்த விருத்தாச்சல மகாத்மியத்தில் நாம் இன்றைக்கும் பார்க்கலாம். சிவபெருமான் மிகவும் போற்றும் திருநாமமும் ராமனுடைய திவ்ய நாமமே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. இப்போது சிவபெருமான் பார்வதியும் ஏகாந்தத்தில் இருக்கா. அப்போது அவ கேட்குறா, பார்வதி உவாச்ச கேனோபாயின லகுனா விஷ்ணோர் நாம சகஸ்ரகம் பண்டிதே பண்டிதே நித்யம் சோதும் இச்சாமியம் பிரபோன்னா. ராமநாமத்தை மூணு தரம் சொல்லு, அது சகஸ்ரநாமத்தை சொன்னதுக்கு சமோன்னு சொல்கிறாரா? அதை நித்தியம் நாமளும் பாராயணம் பண்ணிருக்கோமே சகஸ்ரநாமத்தில். அப்படி இந்த சிவபெருமானே மிகவும் போற்றுகின்ற ஒரு திருநாமமாக ராமனுடைய திவ்ய நாமம்தான் ஆச்சு. அதைத்தான் அந்த விருத்தாஜலத்தில் இறந்தவனுடைய காதிலேயும், அதே மாதிரி காசி க்ஷேத்திரத்தில் எவன் மரணிக்கிறானோ அவனுடைய காதிலேயும் சிவன் சொல்கிறதாக ஒரு ஐதீகம். இப்படி பண்ணுறதுனால அவன் பாபமெல்லாம் அழிந்து நிர்கதி அடைகிறான் அப்படிங்கிறதும் இந்த இடத்துல பார்த்தா. இது திருக்குழந்தைக்காரன் இதெல்லாம் பார்த்தான். சரி, நம்ம ஊருக்கு ஒரு பெருமை வேணுமேன்னு ஒரு ஸ்லோகம் எழுதினாராம். இது பௌராணிகால் சொல்கிறது. அந்த திருக்குழந்தை பிரபாவத்தை ரொம்ப அதிகமாக எல்லாரும் இது பண்ணணுன்றதுக்காக, அந்யக்ஷேத்திரே கிருத்தம் பாபம் காசிக்ஷேத்திரே வினசியதி, காசிக்ஷேத்திரே கிருத்தம் பாபம் காஞ்சிக்ஷேத்திரே வினசியதி, காஞ்சிக்ஷேத்திரே கிருத்தம் பாபம் கும்பகோணே வினசியதி, கும்பகோணே கிருத்தம் பாபம் கும்பகோணே வினசியதி அப்படின்னு. அதாவது மற்ற புண்ணியமல்லாத தேசங்களில் ஒருத்தன் மரணமடைந்தால் அவன் அங்கே பாபம் பண்ணுறான்னு வச்சுங்கோ, அப்படி இதர க்ஷேத்திரங்களில் பாபம் பண்ணவன் அங்கே காசியில் போய் அவன் மரணித்தால் அவனுக்கு அந்த அந்யக்ஷேத்திரங்களில் பண்ணதான அத்தனை பாபமும் போயிடுறது. சரி, அப்போது அந்த காசி க்ஷேத்திரத்திலே இருந்துட்டு ஒருத்தன் பாபம் பண்ணுறான், அப்போன்னா அந்த காசி க்ஷேத்திரத்திலே இருக்கிற பண்ணனுடைய பாபம் அந்த காஞ்சி க்ஷேத்திரத்தில் வந்து இது பண்ணால் அங்கே போயிடுறது. காசி க்ஷேத்திரே கிருதம் பாபம் காஞ்சி க்ஷேத்திரே வினசியதி. சரி, அப்போது காசியில் பண்ண பாவம் காஞ்சிபுரத்தில் போகுமா? ரொம்ப சரி. அப்போது அந்த காஞ்சிபுரத்தில் ஒருத்தன் பாவம் பண்ணான்னா அது எங்கே போகும்னா, அந்த காஞ்சி க்ஷேத்திரே கிருத்தம் பாபம் கும்பகோணே வினசியதி, அது திருக்குழந்தைங்கிறதான அந்த ஆறாவதன் சன்னதி இருக்கே அந்த கும்பகோணத்தில் அந்த பாபம் போகும். சரிப்பா, கும்பகோணத்திலே இருந்து ஒருத்தன் பாபம் பண்ணுறான், அப்போ அந்த பாபம் எங்க பிடி தொலையும்னா, கும்பகோணே கிருத்தம் பாபம் கும்பகோணே வினசியத்தின்னா, அந்த கும்பகோணத்தில் இருந்து பண்ணுறவன் பாபம் அந்த கும்பகோணத்திலேயே தொலைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்கிறார். அந்த மாதிரி சிவனுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்கியம் ஒரு சக்தி எப்படி கிடைச்சிது அப்படின்னு பார்த்தா, அவன் மன்வந்திர சகஸ்ரம் அதாவது 1000 மன்வந்திரம் தபஸ் பண்ணானாம். அந்த தபஸில் ஜபம் ஹோமம் அர்ச்சனை தர்ப்பணம் எல்லாம் பண்ணணும். அப்படி ஒரு மன்வந்திரம்,
பகவானை மந்திரத்தை உபாசனை பண்ணுறதுன்னா ரொம்ப லேசுப்பட்டது இல்லை, அது ரொம்ப கஷ்டம். இப்போது பொதுவாக ஜனங்க என்ன நினைக்கிறான்னா, ஒரு ஸ்தோத்திரத்தை ஜபம் பண்ணுன்னு சொன்னால் ஒரு நாலஞ்சு நாள் அதை செஞ்சுட்டு இன்னும் எனக்கு ஒன்றும் பலனே கிடைக்கலையே அப்படின்னு, இது நிஜமாகவே பலன் கொடுக்கக்கூடியதானா அப்படின்னு அது மேலே ஒரு நம்பிக்கையின்மையும் அதில் ஒரு அலுப்பும் வருது. ஆனால் ஒரு மந்திர சித்திங்கிறது ஒருத்தனுக்கு கிடைக்கிறது அவ்வளவு லேசுப்பட்டதில்லை, அது ரொம்ப எளிதாக வந்துடாது, ரொம்ப கஷ்டம். அப்படி இந்த சிவபெருமான் எப்படி அந்த சித்தியை பெற்றாங்கிறத நாம் மனசில் நன்னா போட்டு அலசி ஆராய்ஞ்சி சிந்திக்கணும். இந்த சிவன் பெற்ற பேரானது எப்படி வந்ததுங்கிறது ஒரு கதை சொல்லுவா பௌராணிகள்லாம், லோகத்தில் அது ரொம்ப பிரசித்தம். சங்க்ஷேப ராமாயணம்ங்கிறது 100 ஸ்லோகங்களை கொண்ட ஒரு ராமாயணம். அது முழு ஸ்ரீமத் ராமாயணம் 24,000 ஸ்லோகங்கள் கொண்டது. ஆனால் முதல்ல பிரம்மா 100 கோடி ஸ்லோகங்கள் பண்ணானாம். அந்த படைப்பு கடவுளான சதுர்முக பிரம்மா இருக்காக முத முதல்ல ராமாயணத்தை பண்ணும்போது 100 கோடி, 100 கோடின்னா கோடி, அப்போ 100 கோடி ஸ்லோகங்கள் ராமாயணமாக இருந்துதான். அந்த பிரம்மா நாரதருக்கு உபதேசம் பண்ணார். பிரம்மா தன்னுடைய பிள்ளையான நாரதனுக்கு அந்த 100 கோடி ஸ்லோகங்கள் உள்ளதான ராமாயணத்தை உபதேசம் பண்ணார். அதை பிரவச்சனம் பண்ண போறேன்னு சொல்லி ஒரு மகத்தான ஒரு பெரிய சதசை கூட்டினாராம். யாரு? பிரம்மா கூட்டினார். இந்த 100 கோடி ஸ்லோகங்கள் உள்ளதான ராமாயணத்தை நான் இப்போ பிரவச்சனம் பண்ண போறேன், எல்லாரும் கேளுங்கோன்னு சொல்லி ஒரு சதசை கூட்டினார் பிரம்மா. அதில் காரிய வைகுண்டம், சத்தியலோகம், கைலாசம், இப்படி எல்லா லோகத்திலிருந்தும் 3 சாரார்களும், காரிய வைகுண்டத்தில் இருக்கிறவா, பிரம்மாவனுடைய சத்தியலோகத்தில் இருக்கிறவா, அப்புறம் சிவனுடைய கைலாச லோகத்தில் இருக்கிறவா, இப்படி எல்லாரும் வந்தாளாம். அதாவது காரிய வைகுண்டம்னா திருப்பார்கடல்னு சொல்கிறோமோனோ அது. அப்போது 3 சாரார்களும் அங்கே எல்லாம் தேர் ஆல் ப்ரெசன்ட். எல்லாரும் ரொம்ப காதை தீட்டிண்டு கூர்மையாக அந்த பிரம்மாவனுடைய பிரவச்சனத்தை கேட்குறா. பிரவச்சனமும் ஒரு வழியாக முடிஞ்சுது. ஒவ்வொரு ரொம்ப நன்னா இருக்கு அப்படின்னு, இந்த காரிய வைகுண்டத்திலேருந்து வந்தவா இதை எங்களுக்கு கொடுன்னு கேட்குறா. சத்தியலோகத்திலேருந்து வந்தவா, இல்லை இல்லை இது எங்களுக்கு தான் கொடுக்கணுன்றா. கைலாசத்திலேருந்து வந்தவா, இல்லை இல்லை எங்களுக்கு தான் கொடுக்கணுன்றா. பிரம்மாவுக்கு தலைவலி. 3 பேருமே கேட்குறாளே, அப்போ ஒருத்தர் கொடுத்துட்டு இன்னொருத்தர் கொடுக்கலேன்னு சொன்னால் மீதி 2 பேருக்கு ஒருத்தரை கொடுத்துட்டு மீதி 2 பேர் கொடுக்கலன்னா அவள் வருத்தப்படுவாளே, அதனால் என்ன பண்ணலான்னு யோசிக்கிறார். யோசிச்சுட்டு சரி, அந்த 100 கோடி இருந்தது, 100 கோடி ஸ்லோகம் இருந்தது, அந்த 100 கோடி ஸ்லோகத்தை 3 பிரித்தார். 3 சமபாகமாக பிரிக்க முடியாதே, அதனால் 33 லட்சத்து, அதில் 100 கோடி இல்லையா, அப்போ 33 கோடியே 33,33,333 ஸ்லோகத்தை 3 பிரித்தார். பிரித்ததுக்கு அப்புறம் என்னாச்சு? அதில் ஒரே 1 ஸ்லோகம் மீதி இருந்தது இல்லையா. இப்போ என்னாகும்? இப்படி 33 கோடியே 33,33,333 x 3 போட்டால் அது என்னாகும்? அது 9,999 போகுமா? அப்போ 1 பாக்கி இருக்குது. அந்த 1 பாக்கி ஸ்லோகத்தை எப்படா பிரிக்கிறதுன்னு தலையை உடைச்சுட்டார். அது ஒரு அனுஷ்டுப் ஸ்லோகம். அனுஷ்டுப் ஸ்லோகம்னா அதில் 32 அக்ஷரம் இருக்கும், ஒரு பாதத்துக்கு 8 அக்ஷரம் இருக்கும்.
அப்போ இந்த அனுஷ்ட விருத்தத்தை அதை 30 எழுத்தை பிரித்தார், ஆளுக்கு 10 கொடுத்துட்டார். அப்போ 32 ஆச்சு அனுஷ்டுப்பு, அந்த 2 எழுத்து மிஞ்சித்தான். அந்த 2 எஞ்சியதானது, மிஞ்சினதான அந்த 2, அதுதான் ராம அப்படின்னு. ராங்கிற ஒரு எழுத்து, மேங்கிற ஒரு எழுத்து, 2 மிஞ்சித்து, அதுதான் ராம. அது நாம் என்னென்ன நினைக்கிறோமோ அத்தனையும் அது சாதிச்சு கொடுக்குமா. அது மோக்ஷ உபாயமாகவும் ஆகும். எப்படி ராம நாமமானது மோக்ஷ உபாயமாகிறதோ, அதே போல இந்த சுவாமி தேசிகன் பண்ணதான பாதுகா சகஸ்ரமும் ஒரு மோக்ஷ உபாயத்தை கொடுக்கக்கூடியதே. ராமங்கிறது ரொம்ப அது ஒரு சேக்ரட் நேம், அது ரொம்ப பாவனம், ரொம்ப புனிதம். அதை ஹிந்திக்காரெல்லாம் என்ன பண்ணுறா, ராம் ராம்னா. அது சம்ஸ்கிருதத்துக்கு ஏற்புடையதல்ல, ராமன்னு தான் சொல்லணும். அதை ராமங்கிறது தான் வித்பத்தி, அது எட்டிமாலஜின்னு சொல்கிறாலும் இங்கிலீஷில். அது இப்போ சில பேர் பெருசாக பேர் வச்சுப்பா, அழகாக ஆற்றுல பேர் வைப்பா, சீனிவாசன். சீனிவாசனுங்கிற பேரை சுருக்கி சீச்சு, சீமாச்சு, சீனு இல்லையா, இப்படி கண்டபடி சுருக்கி கூப்பிடுவா. இந்த மாதிரி குறுக்கி கூப்பிட்றாள், அது தப்போன்னா மனுஷா பேரை எப்படி குறுக்கி கூப்பிட்டாலும் தப்பு கிடையாது. ஆனால் இந்த ராமநாமமானது ராம்னு ஆகக்கூடாது. ஏன்னா இப்போ அலர்மேல் மங்கை அப்படின்னு பிராட்டியினுடைய பேர் அழகாக வைப்பா, கூப்பிட்றது என்ன பண்ணுவா, ஏ அலமுங்க வாடியும்பா, அலமுன்னு கூப்பிடுவா. இப்படி நம்ம டக்குன்னு வசதி வர்றதுக்காக வாயால் அந்த பேரை சொல்லி கூப்பிடுறோம். இது எதுக்காக நமக்கு பெருமாள் பேரை வைக்கிறா, அந்த பெருமாள் நாமதேயத்தை நாம் சொல்ல சொல்ல யாராவது இப்போ கூப்பிட்றான்னு வச்சுங்கோ, ஒரு பிள்ளைக்கு நாராயணான்னு பேர் வச்சா, அது அஜாமலங்க தான் எல்லாருக்கும் தெரியும், அதனால் சொல்ல வேண்டாம். அவள் எத்தனை வரும் நாராயண கூப்பிடுவா, ஒரு பிள்ளைக்கு நாராயணன்னு பேர் வச்சா, அது குழந்தைகள்னால் அது சொல்கிறத கேட்குமா, நாராயணா சீக்கிரம் எழுந்துடுறா, இன்றைக்கி ஸ்கூலுக்கு போக வேண்டாமாடா, எழுந்துடுறா, நாராயணா பாலை சாப்பிடு, நாராயணா நெத்திக்கிட்டுக்கோ, நாராயணா சாக்ஸ் போட்டுக்கோ, ஷூ போட்டுக்கோ, நாராயணா அதை பாரு வேன் வந்துடுத்து, சீக்கிரம் போய் ஏறு அப்படின்னு 100,000 நாராயண ஜெபம் பண்ணுறாடா இல்லையா ஒரு நாளைக்கு. நாராயணா படுத்தாதே சமத்தா படுத்துன்னு தூங்கு, இப்படி எத்தனை அவன் தூங்குற பரியந்தம் நாராயணா நாராயணா நாராயணான்னு. அதான் பெரியாழ்வார் சொன்னார், நம்பி பிம்பி என்று நாட்டு மானிட பேரிட்டடைத்தக்கால் நம்பியும் பிம்பியும் 4 நாளில் முழுங்கிப்போம். நாரணன் என்று பெயரிட்டடைத்தக்கால் தம் அன்னை நரகம் புகழ்னு. அவள் நரகம் வந்துடுமா என்ன, நிமிஷத்துக்கு ஒரு தூரம் நாராயணா நாராயணா நாராயணா, பிள்ளையத்தான் கூப்பிடுறா, இருந்தாலும் தன் சப்தத்துக்கு மதிப்பு இருக்கணும், அதுக்கு அதனுடையதான அந்த பவித்திரமான அந்த சப்தத்துக்கு ஒரு இது உண்டோனும், அதனால் அது நாராயணா நாராயணா நாராயணான்னு சொல்லுன்னு இருக்காளோனும். ஒன்றும் இல்லை, கேவலம் தாம் புள்ள பேரை கடைசியில் அந்திமஸ்மிதம் நாராயணான்னு கூட்டான்னு விஷ்ணு தூதாள் வந்து நின்னாலே, யமன் கைக்கு போகிறவனை விஷ்ணு லோகம் கொண்டு போனாலே, ஸ்ரீவைகுண்டம் கொண்டு போனாலே இல்லையா ஜாமிழனை, அந்த மாதிரி இவோ கூப்பிட்டு 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 எத்தனை நாராயண ஜபம் பண்ணுறா பாருங்க ஒரு நாளைக்கு. அவோ அப்போது தம்மன்னை நரகம்புகள், பிள்ளைக்கு மட்டும் ஒழுங்காக பொண்ணுக்கோ பிள்ளைக்கோ ஒழுங்காக பிராட்டி பேரையோ பெருமாள் பேரையோ வச்சுட்டோன்னு வச்சுங்கோ, அதை கூப்பிட 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 நமக்கும் ஒரு பெருமாள் மேலே இது,
அந்த பெருமாள் நாமத்தை சொன்ன புண்ணியமாவது நமக்கு கிடைக்குமே. அந்த மாதிரி இங்க இந்த ராமங்கிறத அப்படியே சொல்லணும். அது ராமுன்னு சொல்லப்படாது, ராம்னு சொல்லப்படாது, நம்ம வசதி மாதிரி பண்ணிக்கப்படாது அப்படிங்கிறத இந்த இடத்துல ரொம்ப நன்னா இது பண்ணுறா. சரி, இதில் ஹே பாதுகையே, உன்னுடைய மகிமைங்கிறதான விஷயத்தில் வேதம் ஒரு பக்கம் இருக்கட்டும், வேதத்தை காட்டிலும் ரொம்ப ஒசந்தது ராமாயணம்னு சொல்கிறாளே, அதில் உன்னுடைய குணங்களை எல்லை இல்லாத சொல்லிகிட்டே போயின்னு இருக்கு. அதனால் வேதம் ஒரு தப்பான அர்த்தத்தை என்றைக்கும் சொல்கிறது இல்லை அப்படிங்கிறதுனால அது ஒசத்தின்னு இன்னி வரைக்கும் எல்லாரும் கொண்டாண்டிருக்கா. இந்த ஸ்ரீமத் ராமாயணம் ஏதோ வால்மீகி பண்ணதா நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? சரஸ்வதி சந்தோஷமாக நடந்து போகிற சமயத்தில் அவள் காலிலே அணிந்து கொண்டிருப்பதான அந்த கொலுசு இல்லை சிலம்புன்னு வச்சுக்கோங்களேன், அதிலேருந்து ஏற்படுற சப்தம் அது வால்மீகிக்கு தாயார் மற்றும் பெருமாளுடைய அனுகிரகத்தினாலே அந்த நடந்த சங்கதிகள் நடந்தது நடந்தவாறு யதாவஸ்திதமாக ஒரு தப்பு கூட இல்லாமல் அவன் மனசில் தோணி அவராலே அந்த இராமாயணமானது லேகனம் பண்ணப்பட்டது எழுதப்பட்டதுன்னு சொல்கிறதுனால இது கிரந்தகர்த்தாக்கு அந்த கிரந்தத்தை எழுதுறதுக்கே பெருமாளும் பிராட்டியும் அனுகிரகம் பண்ணிருக்கான்னா அது அந்த பாதுகையினுடைய மகிமையை சொல்லுவதற்காகத்தான் இராமாயணம் வந்ததே அன்றி, ஏன்னா வேற எந்த கிரந்தத்திலேயும் கிடைக்காததானது இந்த பாதுகளுடைய பெருமையை மகிமையை பிரபாவத்தை வால்மீகி மட்டும்தான் தன்னுடைய இராமாயணத்தில் சொல்றான். அதனால் அந்த கவியான வால்மீகி வஸ்தி அவன் பண்ணதான இராமாயணம் வஸ்தி அப்படின்னு நாம் வச்சுக்க வேண்டியது. அதுக்கு மேலே அடுத்த ஸ்லோகமான ஏழாவது ஸ்லோகம், பக்தி பிரஹ்வபுர பிரபஞ்சன ஜடாவாடீச நீடஸ்புரத் சூடாக்ரத வாசனா பரிமளஸ்தியானேஸ்து மப்பாதுகே ரங்கக்ஷோணீபிருது அங்கிரி பத்மயுகளி பூர்ண பிரபத்தேஹே பலம் நிச்சின்வந்தி விபச்சிதா சமதனாஹா நித்யம் யதுத்தம் சனம். இப்போ நாம் பாதுகையை ஸ்தோத்திரம் பண்ணுறோம், அதுவும் விடாது பண்ணுறோம், எப்போதும் பண்ணுறோம், அதை ரொம்ப ஆசையோடு பண்ணுறோம்னே வச்சுப்போம். அது அந்த பாதுகையானது நல்ல வாசனை புரிந்தியது, நல்ல மனத்தை பரிமளத்தை கொண்டதுன்னு சுவாமி தேசிகன் சொல்கிறார். அது என்ன வாசனை, அது என்ன பரிமளம், அதில் என்ன செண்டு போட்டிருக்கா, அப்படி என்ன அதில் இருக்குது அப்படின்றத ரொம்ப அழகாக சொல்கிறார். பக்தி பிரபகபுர பிரபஞ்சன அப்படின்னு சொல்கிறதுனால இந்த பக்தியானது மிஞ்சியது. அந்த பக்தி பிரஜன பக்தியினாலே வணங்கியதான புறப்பிரபஞ்சனம் அந்த சிவனுடையதான
ஜடாபாடி, அந்த ஜட இருக்கு இல்லையா, அவன் தலை ஜட, அதை பத்தினதான சனீஸ்புரத்து, அந்த கிட்டக்க சமீபத்தில் இருக்கிறதான சூடார குஹத்தை, அவனுடைய அந்த ஜடாமுடியில் அந்த கொன்றை மலரை, கொன்ன பூவை முடியில் தரிச்சுக்கிட்டு இருக்கார் சிவன். அதிலே வாசனா, அந்த கொன்றை பூவுக்கு அதுக்கே உள்ளதான இயற்கையான வாசனை இருக்குமோனோ, அந்த வாசனையினாலே பரிமளஸ்யானே, அந்த கமகமனு வாசனை நிறைந்ததான பாதுகேஹே, பாதுகைகளே ஸ்துமஹா, உங்களை நாங்கள் ஸ்துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுறோம். எதுக்கு? நித்யம் யதுத்சனம், அதை எப்போதும் எங்கள் சிரசிலே தரித்து கொள்கிறோம். ரங்கக்ஷோணி பிருத்து, எந்த ஸ்ரீரங்கநாதனுடைய அங்கிரி பத்மயுகளி, திருவடி தாமரை இரட்டை இணையிலே பண்ணதான பூர்ண பிரபத்தேகே, ஒரு முழுமையான பரிபூர்ணமான அந்த பிரபத்திக்கு பலன், அதுக்கு புருஷார்த்தமா பலனாக சமதனாக, இந்திரியத்தை ஜெயிப்பது என்பது, இந்திரத்தை ஜெயிக்கிறது அவ்வளவு ஈஸியான, அதை அந்த மனசை கொண்டு அந்த இந்திரியங்களை கடிவாளம் போட்டு அதனுடைய வழியிலே போகாமல் திருப்பி அது எம்பெருமான் மேலேயே இருக்கும்படியாக பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம், அதுதான் சமதனாதிகள்னு சொல்கிறார். அதில் விபஸ்சிதா, அதில் கை தேர்ந்தவர்களான அறிவாளிகள் மகான்கள் இருக்காளே, அவா நிச்சின்பந்தி, அவா நிச்சயம் பண்ணுறாளாம். இப்போ இதுவரைக்கும் வேதம் பிரமாணம் அது இதுன்னு பேசியாச்சு, இன்னுமே சாக்ஷாத் பிரபாவத்தை பேசுகிறேன்னு ஆரம்பிக்கிறார் சுவாமி தேசிகன். இப்போ சிவனுடைய சிரசிலே எப்பொழுதும் வைத்து கொண்டிருக்கும்படியும், இதை எப்பொழுதும் சிரசில் வச்சுக்கொள்றது தான் முக்தராய் சீவைகுண்டம் போனவர்களையும் புருஷார்த்தமாகும்படியும் அதன் பிரபாவம் இருக்கு அப்படின்னு சொல்றார். இதில் எப்படி பரிமளம், அதை வித்தியாசமாக சொல்கிறேன் கேளுன்றார். வாசனை மலர்களில் இயற்கையாக அந்த நறுமணம் இருக்குமே, அந்த மலர்களை பறித்து, அந்த பூவை பறித்து, அதை நன்னா தொடுத்து, இப்படி எல்லாம் பண்ணால் அதை பறித்து அதை தொடுக்கும்போது கசங்குமா கசங்காதா? அப்போதில் அதில் ஒரு புதுசான வாசனை புறப்பட்டு வருமா, அதுக்கு பரிமளம்னு பேர். ஏற்கனவே இருக்கிற வாசனை அது நம்ம கைப்பட்டு அது கசங்கி வரும்போது இன்னொரு வாசனை, அது பரிமளம். இந்த ரெண்டும் சேர்ந்து அந்த மலர்லேருந்து வீசுமா, இந்த பாதுகையில் அது சாத்தப்பட்டிருக்குங்கிறதுனால அது அந்த பரிமளமானது ரொம்ப வசதி. சரி, என்ன பூவை வச்சு கொடுத்துருக்கான்னு கேட்டால், அரக்விதம்னு சம்ஸ்கிருதம் சொல்லுவா, கொன்னை மலர், கொன்றை மலர், கொன்ற புஷ்பன்ற அளவுன்னு அது, அது இப்போ வில்வம், அந்த கொன்ற புஷ்பம், இதெல்லாம் சிவனுக்கே உரியதாக, எப்படி நம்ம துளசியை வச்சுருக்கோமோ அந்த மாதிரி, அதை சிவன் எப்போதும் தன் தலையிலே தரிக்கிறான். இப்போ இந்த பாதுகையை தன்னுடைய தலை மேலே ஏற்றி வச்சுட்டுருக்கான் சிவன். அதனால் அந்த தலையில், அவன் தலையில் இருக்கிறதான கொன்றை மலருடைய அந்த வாசனையானது அந்த பாதுகையினுடைய பீடத்தில் கீழே அடியில் படுமா, படுமா படாதா? இப்போது அந்த மலர் அதில், கொன்றை மலர் அதில் படுறதுனால அவனுக்கு அந்த
பாதியினுடைய மனமானது அதில் வீசறது. சிவபெருமான் ரொம்ப பிரசித்தி பெற்றதான வைஷ்ணவன், விஷ்ணு பக்தரிலே முதலானவன், சிறந்தவன். போ எம்பெருமானுக்கே ரைட் ஹேண்டு நூட்டார் ஆழ்வார். வளத்தனன் திரிபுரம் எரித்தவன் திருவாய்மொழியில எம்பெருமான் வலப்பக்கத்திலேயே எப்போதும் சிவனை வச்சுட்டு இருக்கானா ரைட் ஹேண்டா. ஏன்னா அவன் அவ்வளவு பிரசித்தி பெற்ற வைஷ்ணவன், விஷ்ணு பக்தாள்லேயே ரொம்ப சிரேஷ்டன் முதல்னு கூட சொல்லலாமா. வைஷ்ணவானாம் யதா சம்புகுன்னு ஒரு வசனம் இருக்கு. இந்த லோகத்தில் ஒருவன் மரணிக்கும் சமயத்தில் எல்லாருடைய காதிலேயும் அந்த ராம தாரக மந்திரத்தை உச்சரிப்பா, கரண மந்திரமான துவய மந்திரத்தை உச்சரிப்பா. இப்போ இந்த சிவன் ராம தாரக மந்திரத்தை உச்சரிக்கிறதான ஒரு பெரும் பாக்கியத்தை, பெரும் பெயரை பெற்றவன். அது மட்டுமில்லை, இங்கே நாம் ஆசிரமத்தில் மட்டும் பாதுக ஆராதனம் இல்லை, நம்ம ஆற்றுல மட்டும் பாதுக ஆராதனம் இல்லை, பாதுக ஆராதனம் எல்லா லோகங்கள்லையும் நடக்கிறது. கைலாயத்திலே சிவனும் பண்ணுறான், அதனால் பாதுகையை பூஜிக்கிறவா எல்லா லோகத்திலேயும் இருக்கா. ஏதேகி சர்வலோகசிய யோகக்ஷேமம் விதாசியதான்னு வச்சனும். அதனால் எப்படி தன் சிறமேலே ஏழை பண்ணிண்டு போய் நந்தி கிராமத்தில் வச்சு அந்த சிம்மாசனத்தில் பரதன் பூஜித்தானோ, அதுக்கு திருமஞ்சனம் பண்ணி உகந்தானோ, அந்த மாதிரி பாதுகளே அந்த தலையில் ஏந்திண்டு எல்லாரும் மகிழ்ந்தாளாம். மேலோகத்தில் இருக்கிறவா ஒன்னா தங்கத்தாம்பாளத்தில் வச்சுக்கிண்டு அதை தன் தலை மேலே தெரிச்சுக்கிண்டா, சில பேர் அதை ஒரு புது துணியால் அந்த பட்டு துணியால் அதை கட்டி அது மேலே வச்சுக்கிண்டா. இப்படி அவாவா அவாவாளுக்கு தெரிஞ்ச மாதிரி அதை பவித்திரமாக பாவனமாக நினச்சி பூஜை பண்ணா. அதனால் இந்த திரிபுரமரித்தவனான சிவபெருமான் தன் தலைமையில வச்சுட்டானா, தலைமையில ஜடை, அந்த ஜடையில அந்த கொன்ன பூனுடைய வாசனையும் வராது அப்படின்னார். சரி, இது ஏதோ அதீதமான கல்பனையோ இல்லை நம் பூரர்கள் சொல்லாததை இங்கே சுவாமி தேசிகன் சொல்றாரா அப்படின்னா இல்லை. பெரியாழ்வார் திருமொழியில் இந்த நாலாம்பத்தில் ஏழாவது இது நாலில் ஏழு, தங்கையை மூக்கும்னு, தங்கையை மூக்கும் தமையனை தலையும் தடிந்த எம் தாசரதி போயின்னு அந்த கங்கையின் கரையிலே இருக்கிறதான கண்டமென்னும் கடிநகர் அப்படிங்கிறதான ஒரு திவ்ய தேசத்தை இதை பெரியாழ்வார் மட்டும்தான் பாடியிருக்கார். அந்த பெரியாழ்வார் பண்ணதில் ரெண்டாவது பாசுரத்தில் சலம்பொதி உடம்பின் தடலுமிழ் பேழ்வாய் சந்திரன் வெங்கதிரஞ்ச மலர்ந்தெழுந்தணவு அணிவண்ண உருவின் மால் புருடோத்தமன் வாழ்வு நலந்திகள் சடையான் முடிக்கொன்றை மலரும் நாரணன் பாதத்துடாயும் கலந்திழி புனலால் புகர்படு கங்கை கண்டமென்னும் கடிநகரே. ஓ, மேலேந்து அழகனந்தா பாஞ்சின்னு வருது, இந்த பக்கத்துலேருந்து பாகீரதி, அந்த ரெண்டும் சேர்ந்து கங்கை எங்கே ஆறுது, இந்த கண்டமென்னும் கடிநகர்லே ஆறுது, அது பிரயாக தேவப்பிரயாகன்னு பேரு. அந்த இடத்துல கைலாசத்திலேருந்து சிவபெருமானுடைய இதுதானே, இந்த பாதுகையில் எம்பெருமான் திருவடியை சாக்ஷாத்தா அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தை சேர்த்துண்டான் இல்லையா,
அப்போ அது பூமியில விழுந்து அந்த பாவனத்துவம் போயிடப்படாதுன்னு தன் சிரசில வாங்கிண்டானே சிவன். அதனால அங்கே அந்த துளசி வாசனை எப்போதும் அதில் இருக்கு. அப்புறம் சிவன் தன் தலைமையில எப்போதும் கொன்றை மலரை கொன்ன புஷ்பத்தை சூடின்னு இருக்கான். இந்த அந்த ரெண்டு புஷ்பமும் சேர்ந்து இந்த ஆற்றுல அடிச்சுட்டு வருவான். அதான் நலந்திகள் சடையான் முடிக்கொன்றை மலரும் நாரணன் பாதத்துழாயும் கலந்து இழி புனலால் புகர்படு கங்கை கண்டமென்னும் கடிநகரேன்னு அதி அற்புதமா பெரியாழ்வார் தன்னுடைய 47வது திருமொழியிலே 2வது பாசுரமா அதி அற்புதமா சாதிச்சார். இது சுவாமி தேசிகன் இந்த ஆழ்வாருடைய சீசுக்திய பிரமாணமா வச்சுக்கிட்டு தான் இந்த இடத்துல அந்த பாதுகையில அந்த கொன்ன புஷ்பத்தினுடையதான ஒரு வாசனை எப்படி வந்தது அப்படின்னா, அது சிவன் தலைமேல தாங்கினா அதனால வந்தது. அதனால இது சிவனுடைய ஜடையிலே வைக்கப்பட்ட அந்த கொங்கை மலரனுடைய நறுமணத்தை அந்த பாதுகை பெற்றதனாலே அப்படி அந்த கொங்கை மலரனுடைய ஒரு மனம் வீசுகின்றதான இந்த பாதுகைகளை அடியே ஸ்தோத்திரம் பண்றேன்னு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில் பக்தி பிரபஞ்சன ஜடா வாடீச நீடஸ்புரத்துங்கிறதான 7வது ஸ்லோகத்தில் சொல்றாருன்னு சொல்லிட்டு இன்றைய உபன்யாசத்தை இடையே தலை கட்டிக்கிறேன். மேற்கொண்டு அந்த பிரபாபத்தில 8வது ஸ்லோகத்திலிருந்து அப்புறம் நாம் பார்க்கலாம். கவிதார்கிய சிம்ஹாய கல்யாண குடசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.